இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்கிற அண்ணன் வைகோ அவர்களை நான் எண்ணி பார்க்கிறேன். கடந்த முறை முருகன் அவர்களுக்கு, திருமுருகன் அவர்களுக்கு அரசின் தரப்பிலிருந்து அச்சுறுத்தல் என்றவுடன் இப்படி ஆயிரக்கணக்கானோரை திரட்டி அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். இப்போது அன்பு சகோதரர் வேல்முருகனுக்கு நெருக்கடி என்றதும் உடனே களம் பாய்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை, அறப்போராட்டத்தை ஒருங்கிணைத்து ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து கொண்டிருக்கிறார். அண்ணன் வைகோ அவர்கள் கடந்த காலங்களில் எத்தனையோ அடக்குமுறை சட்டங்களால் கைது செய்யப்பட்டிருக்கிறார், சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார். நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணமும் என்று சொல்வார்கள். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடக்குமுறை, நெருக்கடி, இடர்பாடு என்று பலவற்றை சந்தித்தவர். அன்றைக்கு அண்ணன் அவர்களை இப்படி ஆதரிக்கக்கூடிய வகையில், அவருக்கு குரல் கொடுக்கக்கூடிய வகையில் உடனடியாக தோழமை கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து போராடக்கூடிய ஒரு நிலை அன்றைக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு அண்ணன் வைகோ அவர்கள், இளம் தலைமுறையினர், வளர்ந்து வருகிற தலைவர்கள் ஆட்சியாளர்களால் அச்சுறுத்தப்படுகிற போது அதை வேடிக்கை பார்க்க முடியாது என்று உடனடியாக எதிர்வினை ஆற்றுகிறார் அண்ணன் வைகோ அவர்கள் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். முதலில் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இதுதான் மூத்த தலைவர்கள் இளம் தலைவர்களுக்கு காட்டுகிற ஒரு கருணை அல்லது ஒரு நல்ல பாதுகாப்பு, ஒரு வழிகாட்டுதல் என்று நான் உணர்கிறேன். அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் சிறையிலேயே உண்ணாநிலை அறப்போராட்டத்தையும் தொடர்கிறார் என்றதும் அவர் மீது பற்று வைத்திருந்த இளைஞர்கள் தீக்குளித்து இரண்டு பேர் இன்றைக்கு பலியாகியிருக்கிறார்கள். இந்த தகவல் கிடைத்ததும் முதலில் ஓடோடி போய் அந்த தம்பியின் ஜெகன் சிங் அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து, இரவோடு இரவாக நள்ளிரவு வேளையில் போய் அவர்களை சந்தித்து ஆறுதல் சொன்னதும் முதல் நபர், முதல் தலைவர் அண்ணன் வைகோ அவர்கள்தான். அதேபோல தம்பி மன்சூர் அலி தீக்குளித்தான், அவன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்டதும் சென்னையிலிருந்து புதுவைக்கு ஓடி அந்த இளைஞனை பார்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு மருத்துவர்களுக்கு உரிய வழிகாட்டுதலை தந்துவிட்டு வேல்முருகனையும் ஓடோடி வந்து பார்த்து, நீங்கள் இப்படி உண்ணாநிலை போராட்டம் இருக்கக்கூடாது, கைவிடுங்கள் என்று அவரையும் பாதுகாக்கிற பணிகளை இன்றைக்கு இந்த களத்திலே பொறுப்புணர்வோடு செய்கிற தலைவராக அண்ணன் வைகோ அவர்கள் இருப்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம், நன்றி கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆட்சியாளர்கள் எப்படியும் இளம் தலைவர்களை அச்சுறுத்தி முன்னுக்கு வர விடாமல் தடுக்க முயற்சிப்பார்கள். தமிழர் விடியல் கட்சியை சார்ந்த டைசனுக்கும் அந்த நெருக்கடி, திருமுருகனுக்கும் அந்த நெருக்கடி, நாளைக்கு யாருக்கும் இருக்கலாம். ஆகவே இப்படி இளம் தலைவர்கள் பாதிக்கப்படுகிற போது வேடிக்கை பார்க்கிறவர்களாக இல்லாமல் அவர்களுக்காக இதோ நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்களுக்கு ஒரு புத்துணர்வை ஊட்டக்கூடிய வகையில் செயல்படுவது, அதே நேரத்தில் அச்சுறுத்துகிறவர்களுக்கு, காவல்துறையினருக்கு, ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுப்பது என்கிற இரு முனைகளில் இருந்து இந்த நடவடிக்கைகளை அண்ணன் வைகோ அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். வேல்முருகன் போன்றவர்கள் அச்சப்பட தேவையில்லை, வேல்முருகனின் தம்பிகள் அச்சப்பட தேவையில்லை. பொது வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நெருக்கடிகள் வரும். இந்த நெருக்கடிகள் வருகிற போது நாம் துவண்டுவிடக்கூடாது, சோர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அண்ணன் வைகோ அவர்களும், ஐயா நெடுமாறன் அவர்களும், இங்கே இருக்கிற தலைவர்களும் மேடைக்கு வந்திருக்கிறோம். எனவே ஆட்சியாளர்களின் நெருக்கடிகளை கண்டு அச்சப்படாமல் தொடர்ந்து நம்முடைய இலக்கை நோக்கி நாம் பயணப்படுவோம் என்பதை முதல் தகவலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது ஒரு வேண்டுகோள், 8ஆம் தேதி கடலூரிலே இதே போல அவருடைய பிறந்த மாவட்டத்தில் மண்ணின் மைந்தர் என்கிற முறையில் அவருக்கு அங்கே ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது. அனைத்து கட்சிகளின் சார்பில், விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் சிந்தனை செல்வன் அவர்கள் முன்னின்று அனைத்து கட்சி தலைவர்களையும் இயக்க பொறுப்பாளர்களையும் ஒருங்கிணைத்து 8ஆம் தேதி கடலூரிலே ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள்.
நேற்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் இதர ஜனநாயக சக்திகளும் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினோம். அதில் நானும் பங்கேற்றேன். அந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவில் முக்கியமான இரண்டு முடிவுகள், அதிலே ஒன்று, மூன்று முடிவுகள். ஒன்று, இன்றைக்கு அண்ணன் வைகோ அவர்களின் தலைமையில் நடக்கிற ஆர்ப்பாட்டத்தில் எல்லோரும் பெருவாரியாக பங்கேற்பது. இரண்டாவது, 8ஆம் தேதி கடலூரில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம் அவர்களுடைய பிறந்த மண் என்கிற நிலையில் ஒரு மாபெரும் மக்கள் திரளை நாம் திரட்டுவது. மூன்றாவது, தூத்துக்குடியிலே 13 பேர் பலியாகியிருக்கிற நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில் இயங்கி வருகிற 9 தோழமை கட்சிகள் இணைந்து ஒரு முழு அடைப்பு போராட்டத்திற்கு நாம் அழைப்பு விடுத்தோம். மற்றபடி அந்த படுகொலையை கண்டிக்கிற வகையில் பெரிய எதிர்வினை எதுவும் ஆற்றப்படவில்லை. எந்த இயக்கமும் அதை கண்டித்து ஆர்ப்பாட்டமோ அல்லது பேரணியோ அல்லது பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லுகிற, இரங்கல் சொல்லுகிற நிகழ்வுகளோ நடத்த முடியவில்லை. தனித்தனியே நாம் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறோம், தனித்தனியே போய் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கிறோம். ஆனால் 13 பேர் ஒரே நேரத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற அந்த அரசின் அடக்குமுறையை கண்டித்து எந்த எதிர்வினையும் ஆற்றாத நிலையிலே அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக சக்திகள் என்கிற பெயரில் நாம் அங்கே ஒரு மாபெரும் அமைதி பேரணியையும் இரங்கல் கூட்டத்தையும் தூத்துக்குடியிலேயே நடத்துவது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். அதை நாம் வெற்றிகரமாக நடத்துவதற்கு மேடையில் இருக்கிற தலைவர் பெருமக்கள், குறிப்பாக அண்ணன் வைகோ அவர்கள் அந்த 18ஆம் தேதி ஜூன் மாதம் தூத்துக்குடியிலே நடத்தலாம் என்று நேற்று 20க்கும் மேற்பட்ட அமைப்புகள் கூடி எடுத்த முடிவு நடைமுறைப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். அதை அமைதி பேரணியாக, இரங்கல் கூட்டமாக நாம் ஒருங்கிணைப்போம். ஏனென்றால் அங்கே இன்னும் மரண வீதியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில், இன்னும் கிராமப்புறங்களுக்கு அவருடைய வீடுகளுக்கு திரும்ப முடியாமல் அச்சத்திலே வீதியிலே உறைந்து கிடக்கிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய வகையில், அந்த 13 பேர் படுகொலை செய்யப்பட்ட அரச ஒடுக்குமுறையை கண்டிக்கிற வகையில், அதே நேரத்தில் அது அமைதி பேரணியாக இரங்கல் கூட்டமாக நாம் நடத்த முயற்சிப்போம். அதற்கு அண்ணன் வைகோ போன்றவர்கள் முன்னின்று அந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதற்கு முன்வர வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் நான் இந்த நேரத்தில் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வேல்முருகன் போன்ற தலைவர்கள், வளரும் தலைவர்கள் அநாதிகள் அல்ல. இதோ நாங்கள் இருக்கிறோம். கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம், கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம். நாங்களெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி கட்சிகளாக இருக்கலாம். ஆனால் வேல்முருகன், திருமுருகன் போன்றவர்கள் அந்த கூட்டணிக்கு எதிரான கருத்தை கூட கொண்டிருக்கலாம். அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை கண்டிக்கிற வகையிலே நாங்கள் ஒரே களத்தில் நிற்போம் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு அண்ணன் டிகேஎஸ் இளங்கோவனும் இந்த மேடைக்கு வந்திருக்கிறார். தளபதி அவர்களின் அனுமதியோடு அண்ணன் வைகோ அவர்களின் தலைமையிலே நாங்கள் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறோம். எனவே மத்திய மாநில அரசுகளே, உங்கள் பாசிச போக்கை கைவிடுங்கள், ஒடுக்குமுறை போக்கை கைவிடுங்கள், அச்சுறுத்தும் போக்கை கைவிடுங்கள். இந்த போக்குகளால் மக்களின் போராட்டம் ஒருபோதும் நேர்த்து போகாது என்று எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வேல்முருகனின் தம்பிகள் எதற்கும் அஞ்ச தேவையில்லை, அண்ணன் வைகோ இருக்கிறார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.